இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழம் சரஸ்வதியும் எபிசோடில் வந்துட்டு சந்திரகலா பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக அவங்க வந்து கோதையம்மாவோட இண்டஸ்ட்ரியை வந்துட்டு பயங்கரமாக குழப்பத்தில் உண்டாக்கி கடைசி நிமிஷத்தில் வந்து ஆதியை வந்து பயங்கர ஹீரோ மாதிரி காட்டி ஆதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி அவனை வந்து பெருமையாக காமிச்சிட்டாங்க. இனி அதனுடைய கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோட்லேயுமே நேராக கோதையம்மா வீட்டுக்கு தான் போய் கேட்க போகிறாங்க. இவங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லி நடேசன் அப்பாலாம் சொல்லும்போது, நீங்கள் எந்த கைமாறும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏன்னா என் உங்கள் பொண்ணை ராகினியை வந்துட்டு ஆதி லவ் பண்ணுறான், அவனுக்கு மட்டும் நேசிக்கிற பொண்ணே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து மனசு திருப்தியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஏற்கனவே சம்பந்திங்க தானே, இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்திரகலா பேச போகிறாங்க. இப்போ தான் நம்ம தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக போகுது. இதை காரணமாக வச்சு இவங்க வந்துட்டு ராகினியை கார்னர் பண்ணிடுவாங்களோ, ராகினி மனசில் என்ன இருக்குன்னே தெரியாமல் நம்ம வந்துட்டு இதை எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க, கோதையம்மா வந்துட்டு இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் இவங்களுடைய குணம் சரியில்லையே, இவங்க இந்த குணத்தோட எப்படி என் பொண்ணை வந்து நல்லா வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லா பக்கமே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கனால பயங்கர குழப்பத்தோடய தான் நாளைக்கு எபிசோடை முடிக்க போகிறாங்க. ஆக மொத்தம் ராகினி என்ன முடிவு சொல்லுவாங்க அப்படின்றதுல தான் முடிக்க போகிறாங்க. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.